இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 20 நிமிடம் ரகசியம் நடந்திருக்குங்க. அதிமுகவில் இது வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா, எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை என்ன, சசிகலா அவர்களை பற்றி நிறைய உண்மைகளும் வெளியாகிருக்கு, அது என்ன அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எடப்பாடிக்கு திக் திக் சமாச்சாரம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றே தெரிகிறது. அப்படி ஒரு ரகசியமும் தேனிக்குள் நடந்து கொண்டிருக்கிறதாம். தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே கட்சி இருக்க வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாக இருந்து வருகிறது. ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் இல்லாமலேயே தனித்து இயங்கவும் முடிவு செய்தார். இதற்கு பிறகுதான் தேனியில் அதிமுக கூட்டம், சசிகலாவுக்கு ஆதரவாக தீர்மானம், ஓ ராஜா சந்திப்பு அதிரடியும் ஓபிஎஸ் தரப்பில் நடந்தது. அதாவது ஓபிஎஸ் அவர்களோட தம்பி அவர்கள் சசிகலாவை சந்தித்தது தான் ஒரு பெரிய சிக்கலையே ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். எது என்னவாக இருந்தாலும் ஜெயக்குமார் விடுதலைக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் ஓரளவு சமாதானமானார்கள். அப்படியிருந்தும் ஒற்றை தலைமை சலசலப்பு இன்னும் நீங்கவில்லை என்றே கருதப்படுகிறது. சசிகலாவின் அதிரடிகள் பெருகி வரும் நிலையில் இரட்டை தலைவர்களிடமும் அதிருப்தி நீங்கவே இல்லை. தேனி கூட்டத்தைப் போலவே சசிகலாவுக்கு ஆதரவான தீர்மானங்களை பல மாவட்டங்களில் ஓபிஎஸ் நிறைவேற்ற சொன்னதாக செய்திகளும் கசிந்தன. இதற்கு காரணம், தன்னை வழக்கம் போல் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டி விடுவாரோ, அதனால்தான் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்ற பேச்சை அவராகவே கட்சிக்குள் கிளப்பிவிட்டு வருகிறாரோ என்று ஓபிஎஸ் தரப்புக்கு சந்தேகம் உள்ளது. ஆனால் சசிகலா பக்கம் சாய்வது போலவே ஏதாவது ஒரு திகிலை கிளப்பி தன் காரியங்களை ஓபிஎஸ் சாதித்துக் கொள்வதாக எடப்பாடி தரப்புக்கு தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னொரு ட்விஸ்ட் சசிகலா தரப்பில் நடந்துள்ளது. போயஸ் கார்டனில் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் சமையல் பணியாளராக நீண்ட காலம் பணிபுரிந்தவர் ராஜம்மாள் உடல்நிலை குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த அவர் கடந்த வாரம் இயற்கை ஏதினார். ராஜம்மாளின் மறைவு சசிகலாவை ரொம்பவே பதற வைத்துவிட்டது. ராஜம்மாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த மருத்துவமனைக்கு சென்றார் சசிகலா. அவர் செல்கிறார் என்பதை அறிந்த ஓபிஎஸ் தனது இரண்டாவது மகன் ஜெயபிரதீப்பை மருத்துவமனைக்கு அனுப்பி சசிகலாவை சந்திக்க வைத்துள்ளார். அதனால் சசி வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே மருத்துவமனைக்கு வந்து காத்திருந்தார் பிரதீப். சசி வந்ததும் அவருடன் இணைந்து ராஜம்மாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு சசிகலாவும் ஓபிஎஸ் மகனும் 20 நிமிடங்கள் தனியாக பேசினர். அதில் உன் சித்தப்பாவிடம், அதாவது ஓபிஎஸ் அவர்களோட தம்பி ஓ ராஜா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலா அவர்களை சந்தித்தாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த 20 நிமிடத்தில் இவர் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, சசிகலாவிக்கிட்ட உன் சித்தப்பாவிடம் சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை உன் அப்பாவிடம், அதாவது ஓபிஎஸ்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணினாரா அப்படிங்கிற மாதிரி சசிகலா அவர்கள் கேட்டதா ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு. அதற்கு ஜெயபிரதீப், அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா, உங்களை சந்திக்க சொல்லி அப்பா அனுப்பினார், ஏதேனும் தகவல் சொன்னீங்களானா அப்பாவிடம் சொல்லுவேன் என்று கேட்க, இப்போது ஒன்றுமில்லை சொல்லி அனுப்புகிறேன் என்று மட்டும் தெரிவித்துள்ளார் சசிகலா. அதாவது ஓபிஎஸ் எந்த நேரமும் தன் பக்கம் வந்துவிடக்கூடும் என்ற நம்பிக்கை சசிகலாவுக்கு 200% இருப்பதாகவே நம்பப்படுகிறது. அதே போல ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒரு பக்கம் தனது மூத்த மகன் ரவீந்திரநாத் எம்பியை மத்திய மோடி அரசோடு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள சொல்லி டெல்லியில் ஒரு லாபியை உருவாக்கி வைக்கிறார் ஓபிஎஸ். மற்றொரு புறம் இளைய மகன் பிரதீப்பை சசிகலாவின் தொடர்பில் இருக்க காய்களை நகர்த்தியிருக்கிறார். ஆக எடப்பாடிக்கு எதிராக அத்தனை விஷயங்களையும் ரகசியமாக பராமரிக்கிறார் ஓபிஎஸ் என்கிறார்கள் விவரம் அறிந்த அதிமுகவினர். இதெல்லாம் தெரிந்தால் எடப்பாடி எப்படி ரியாக்ட் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் கூடியுள்ளது. ஸோ என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முக்கியமான தகவலாக கூட போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே போல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காரு, அவரை பற்றியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் கிடுகிடு சொத்து வரி உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது அதிமுக. இதற்கு தேனி மாவட்ட அதிமுகவினர் தீவிரமாக தயாராகி வருகிறார்கள். தமிழகத்தில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் சொத்து வரிகள் 25% முதல் 150% வரை உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் மத்திய அரசின் நிர்பந்தம் காரணமாகவே சொத்து வரி உயர்த்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. சொத்து வரியை உயர்த்தாவிட்டால் மத்திய நிதி விடுவிக்க முடியாது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 15,000 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை என்றும் மத்திய அரசு நிர்பந்தத்தினால் இப்படி செய்ததாக அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது அதிமுக.
தேனி மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டத்தை கூட்டி விவாதித்தார் ஓபிஎஸ். சொத்து வரியை திமுக அரசு அராஜகமாக உயர்த்தியிருப்பதை மக்களிடம் பதிய வைக்கும் அளவுக்கு ஆர்ப்பாட்டம் வலிமையாக நடத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்களை இதுக்கு முன்னாடி சசிகலாவை யாரெல்லாம் போய் சந்திச்சாங்களோ அவங்களை எல்லாத்தையும் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நீக்கியிருந்தாங்க. அந்த யாரார வந்து அதிமுகவில் வந்து நீக்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே இருக்கு. ஆனால் ஓ ராஜா கலந்து கொள்ளவில்லை. ஓ ராஜா தான் யாருன்னா ஓபிஎஸ் அவர்களோட தம்பி. அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலா அவர்களை தனியாக சந்திச்சதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து நீக்கப்பட்டிருந்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி ஓகே, இந்த கூட்டத்துக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரிடம், அதாவது சையத்கான் அப்படின்னு ஒருத்திருக்காரு, அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. சையத்கானும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓபிஎஸ்டம் கேட்டிருக்காரு இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஸோ அதற்கு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சியிலிருந்து நீக்கினால் என்ன, நீரடித்து நீர் விலகிடுமா, அதனால் அவர்களையும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அனுமதி கொடுக்க அதனை நீக்கப்பட்ட நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார் சையத்கான். அதனை கேட்டு உற்சாகமாக அவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் அதாவது ஓபிஎஸோட தம்பி மட்டும்தான் கலந்துக்கலே தவிர மற்றபடி சசிகலாவை சந்தித்தவங்க ஒரு சிலர் வந்து கலந்துருக்காங்க. இந்த விஷயத்தை எடப்பாடியின் கவனத்துக்கு தேனி மாவட்ட நிர்வாகிகள் சிலர் கொண்டு போயிருக்கிறார்கள். தேனியில் இருந்த சில பட்சிகள் பறந்து போய் இதை சேலத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாம். அப்போது கட்சியின் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களிடம் மற்றவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது சொல்லப்பட்டாலும் ஓபிஎஸ்ஏ இப்படி நடந்து கொண்டால் எப்படி என எடப்பாடி வருத்தப்பட்டாராம். ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் ஓபிஎஸ் சென்னைக்கு வந்ததும் அவரிடம் இது பற்றி விசாரிப்போம் என்ற நிலையில் இருக்கிறாராம் எடப்பாடி மற்றும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். இந்த நிலையில் ஓபிஎஸ் கட்டிய கூட்டத்தில் பேசிய சையத்கான், திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக வலிமையாகணும், பிரிந்து கிடக்கக்கூடாது, பிரிந்தவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என ஆவேசமாக பேச மற்றவர்களும் ஆமோதித்துள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் விதத்தில், கூட்டம் முடிந்ததும் பொறுமையாக இருங்கள், நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கும் என அதிமுகவினருக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளாராம் ஓபிஎஸ். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. அதாவது ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தப்ப கூட நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். அதாவது சசிகலாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதிலருந்தே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ எது என்னவாக இருந்தாலும் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை தான் முதல்வராக்கிட்ட போனாங்க. ஸோ இப்போ இபிஎஸ் இருக்கிறது ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் அது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வெளியே இருக்காங்க. ஸோ ஆனால் சொல்லும் போது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில உட்பூசல் இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு காய் நகர்த்தி சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, என்ன தான் நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா திமுக எல்லா இடத்துலையும் ஈஸியாக தன்னோட பலத்தை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.